தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாபெரும் நடிகரை இழந்து நிற்கிறாங்க. நான் அவர் அன்றைக்கி சன் அவார்ட்ஸில் கூட சொன்னேன், ஒரு நடிப்பு அரக்கன் ஒரு அப்படின்னு சொல்லி அவரை சொன்னேன். ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் இழந்தது வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி, பேரிழப்பு. அது அதான், அது எப்படி இதை கடந்து போகிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க குடும்பத்துக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. அவங்கள்ட்ட நாங்கள் எப்படி அவங்கள ஆறுதலாகவோ சொல்ல போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. தமிழக மக்கள் ரொம்ப விரும்பி அவரை ரொம்ப பார்த்த, இப்போ சமீபத்தில் எதிர்நீச்சலில் அது அவருடைய கதாபாத்திரத்தை வந்து அவர் தன்னுடைய நடிப்பால் நல்ல உச்சத்துக்கு கொண்டு போனார். அதனால் பெரிய அவருக்கு பெயர்களும் புகழும் கிடைச்சது. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக பார்த்தா பயங்கர என்ஜாய் பண்ணார். அது என்னவோ அந்த முழு வெற்றி என்ஜாய் பண்ண விடாமல் இறைவன் அவரை அழைச்சிக்கிட்டான்னு நான் கருதுறேன். அதான், வேறு எதுவும் தெரியுது, வேறு என்ன சொல்கிறது தெரியல. அவர் பயங்கர ஒரு ஹியூமர் சென்ஸான ஆள், ஜாலியான ஆள். அவர் ஏன் அப்படி வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்காருன்னா, சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும்போது அவர் ஏதாவது வருத்தப்படுவார், சொல்லுவார். எப்படியே ஜென்ரலாக அவர் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன் தான். ஜாலியான பர்சனு செய்கிற வேலைக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருப்பார், ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பார். அதனால் வந்து அவர் ஏன் வெளியில் அப்படி முரண்பட்டார்னா, சும்மா அந்த யூடியூப்பில் பேசும்போது அப்படி கன்வே ஆகிருக்காரு. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் கோபத்தில் ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கும்போது அது கன்வே ஆகிடுது. அதெல்லாம் கதாபாத்திரமா பயங்கர அளவில், மிகப்பெரிய அளவில் அதில் பேசப்பட்ட, அதில் தொடரில் மிக அழகாக அதிகமாக ரீச் ஆனது அவருடைய கதாபாத்திரம். ஏன்னா அது ஒன்று தான் எல்லாருக்கும் எதிராக நிற்கிற ஒரு கேரக்டராக இருக்குது. அதை வந்து அவர் ரொம்ப முழுமையாக பண்ணார். அதுக்கான ரிசல்ட்டை மக்களும் கொடுத்தாங்க. பட் அதை முழுக அவர் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது, வருந்தத்தக்க ஒரு விஷயம். இல்லை, அதெல்லாம் பேசுகிறதுக்கான ஒரு துக்க நிலையில் இருக்கிற எல்லாரும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அது அதெல்லாம் நாங்கள் பேசணும். ஆமாம், அவருடைய குரல் வந்து அவருடைய அந்த வட்டார வழக்கில் ரொம்ப ஒரு சிறப்பாக பேசக்கூடிய நபர். அவர் பேரிழப்பு மட்டும் இல்லை நமக்குங்கிறத விட குடும்பத்துக்கு, நமக்கு இன்றைக்கி ஒரு உலகத்துக்கு ஒரு 2 நாளில் முடிஞ்சு போயிடும் விஷயம். ஆனால் அவர் குடும்பம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. சமீபத்தில் வருத்தம் உச்சத்தை தொட்ட ஒரு நாடகம்னா எதிர்நீச்சல் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் கூட அதை பார்த்துட்டு தான் தூங்குறதா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உச்சத்தை தொட்ட ஒரு நாடகம் தான் எதிர்நீச்சல். அது மாரிமுத்தனோட குரல் ப்ளஸ் அவரோட இழப்பு கிடையாது. நன்றி சார். மனைவியும் என்னுடைய நண்பர் கிருஷ்ணன் தயாரிக்கிற அந்த படத்தை வந்து மாரிமுத்தான் டைரக்ட் பண்ணாங்க. அப்போ இருந்து பார்த்துக்கிட்டீங்க, மாரிமுத்து வந்து எல்லா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டுன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையும் வந்து ஒரு என்டர்பிரைசிங் குட் ஹியூமன் பீயிங். ஏன்னா பழகினால இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து உட்காந்து ஜெயலர் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது செய்தி வந்ததுனால ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்தது. இட்ஸ் நாட் ரியல், அன்ரியலாக இருந்தது. எனக்கு எங்கன்னா பார்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம், அவங்க இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இளம் வயது, ஏன்னா கலை உலகத்தை வந்து நல்லா வந்து வளர்ந்துட்டு வர ஒரு கலைஞனே சொல்லலாம். இயக்குனர் மட்டும் இல்லாமல் நடிகராக வந்து பல படங்களை நடித்துக்கொண்டு சிறப்பாக கலை உலகத்தில் சிறந்த நடிகர் என்று பெயர் பெற்ற ஒரு மாரிமுத்து ஆத்மச்சை உண்மையிலே சாக்கியாக இருக்குது. ஆன்மா சாத்திரிகளை எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். குடும்பத்தாருக்கும் ஆகிய இடங்களை கருத்து கொள்கிறேன். கலையுடைய ஃபோனில் அதுக்கப்புறமா ஃபோன் அடித்தா அவங்க பொண்ணு தான் எடுத்தாங்க. இந்த மாதிரி சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்பா இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நியூஸு. நான் பக்கத்துலேயே தான் இருந்தேன், பட்டு ஒன்றுமே தெரியல. கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு. எங்கள் சீரியல் பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு தான் சார் இது. ஏன்னா உலக அளவில் வந்து அவர் வந்து அவ்வளோ தூரம் பெரியவங்களாக வந்தார், பெரிய பேர் எடுத்தார். இந்த சீரியல் வந்து அந்தளவுக்கு ஒரு நேம் எடுத்துகிட்டு வந்துச்சு. திடீர்னு இது யாருமே காலையில் இது எதிர்பார்க்காத நியூஸ் சார். எல்லாம் ஷூட்டிங்க்கு கிளம்பிகிட்டு இருக்கோம், டப்பிங் முடிச்சு கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்படி வந்து நியூஸ் வந்த உடனே டோட்டலாக மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஒரு டெடிக்கேட்டடான பர்சன் சார், ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு, எல்லாரையும் கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் தெரியல. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, வேறு எதுவும் சொல்ல தெரியல. நன்றி. அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நாங்கள் கூடவே தான் இருக்கோம் காலையிலேருந்து எல்லாத்துக்கும். இப்போ 4-5 மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மதுரைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நாளைக்கு காலையில் அவருக்கு ஃபைனல் அந்த ஃபியூனல் நடக்கும். இது வரைக்கும் எனக்கு கிடச்ச நியூஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு நாங்கள். சன் தொலைக்காட்சியில் 2 பேரும் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு, அதுதான் கடைசி சந்திப்பாக இருக்குன்னு நான் நினைக்கல. பல கருத்துக்களில் 2 பேருக்கு இடையில் உடன்பாடு இருந்தது, நான் எதிர்பார்க்கல. நான் என்னோடய முகநூலில் நான் ஒரு நாடகம் பார்க்கிறேன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தேன். பொதுவாக தொடர் நாடகங்கள் பார்க்க எனக்கு நேரம் இருக்காது. ஒரே ஒரு நாடகம் பார்க்கிறேன், அந்த நாடகம் என்னை கவர்வதாக இருக்கிறது. அதனுடைய இயக்குனர் திருச்செல்வத்தை, அந்த ஆதி குணசேகரனாக நடிக்கிறவரோட நடிப்பு என்றெல்லாம் நான் குறிப்பிட்டு எழுதியிருந்தேன். அவரை சந்தித்த போது கூட எனக்கு மாரிமுத்து சார்னு வரல, ஆதி குணசேகரன் தான் திரும்ப திரும்ப அந்த பெயர் வந்தது. அப்போ எதிர்பார்க்கல. அவர் சொன்னார், நம்ம அடிக்கடி இனிமேல் சந்திப்போம், புதுசாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், முடித்தோடனே சொல்கிறேன் வாங்க சார்னு சொன்னார். கடைசியாக அவருக்கு ஒரு மாலை வைக்கிறதுக்காக தான் நான் 10 நாளில் வருவேன்னு நான் நினைக்கல. முதல் சந்திப்பும் கடைசி சந்திப்பும் அதுவாக இருந்திருக்கிறது. மாரிமுத்து மறைந்து விட்டார். ஆதி குணசேகரன் நெடுநாட்களுக்கு மக்கள் நெஞ்சில் வாழ்வார். அவருடைய இடத்துல அந்த பாத்திரத்துக்கு இன்னொருவரை கண்டுபிடிப்பது என்பது இயக்குனர் திருச்செல்வத்துக்கே கடினம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய கடைசி வணக்கம், அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். காடு பூச்சிக்கடி இருக்கும், சேராக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல கூட அவர் பயங்கர சுறுசுறுப்பாக எப்படியாக நல்லா சந்தோஷமாக பேசி எல்லாரும் கலர் கூட்டிக்கிட்டு அற்புதமாக போய் அவருக்கு வந்து வர வேண்டிய உடம்பே கிடையாது. யார் பார்த்தா நம்ப மாட்டாங்க, எப்படி பார்க்கட்டாங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாங்களாம் டயர்டாகிடும். நான் எப்படி நான் டயர்டாகிடுவேன் அப்படின்னு டக்குன்னு அவரு கூப்பிட்டு ரமேஷ்கண்ணா வாங்க, இல்லை 3 மணி ஆச்சு தூக்கம் வருது, என்ன நைட்டு தான் இருக்காங்க, இல்லை நீங்கள் வாங்க படம் தான் முக்கியம். அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன். ரொம்ப இல்லை வையாபுரியாகட்டும், அவங்க அஸ்டன்ஸு நம்ம அஸ்டன்ஸு நான் சந்தோஷம் அவருக்கு வந்து ஜாலியாக பேசியிருப்பாங்க. எல்லோரும் அர்த்தம் அடிச்சுட்டு விளாட்டா பண்ணி தமாஷ் பண்ணிவிட்டு எல்லாருடைய எளிமையாக ஒரு மனிதன். அது மட்டும் இப்போ அவர் நிறைய படங்கள் இப்போ வந்து நிறைய படங்கள் அவர் கல்ட்டு ஆர்டிஸ்ட். இப்போ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடையாது கஷ்டம். எல்லா விதத்துலையுமே அவர் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களா ஸ்ட்ராங்காக பேசுவார், கருத்து ஸ்ட்ராங்காக சொல்லுவார், யாரும் பயப்பட மாட்டார். ஒரு கரெக்டான ஆர்டிஸ்ட்டு நம்ம வந்து இறந்துருந்தது பெரிய ஒரு இழப்பு சினிமாவில். அது வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து வந்து போயிட்டு பயம் வந்து சுற்றுலாம் போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து யார்கிட்ட பேசுகிறது. ஒரு 3 நாள் மட்டும் சிவாஜி தம்பிகிட்ட பேசுகிறோம் பேசுவோம். அவர் பார்த்தா திடீர்னு பார்த்தா இறந்துட்டாங்க. அப்போ எப்படி நம்ம யாருடைய நிலையற்ற தான் வாழ்க்கை இருந்தாலும் ஒரு சினிமா உலகத்தில் இப்படி ஒரு கொடூரம் நேரம் வந்து கொஞ்சம் கடவுளாக பார்த்து வையாபுரிக்கு சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சா நல்லா இருக்கு. நான் குடும்பத்துக்கு எங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கேன். நிச்சயமாக நல்ல நடிகர் இழந்து எனக்கு எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு முக்கியமாக நல்ல நண்பர் இழந்து.